ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஒரு நாள் ரொட்டீன் லைஃப் என்னன்றதை தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஒரு ஒன் டே வ்ளாக்னு கூட வச்சுக்கலாம். ஸோ வாங்க, இன்றைக்கி ஒரு நாள் எனக்கு என்னென்ன வேலைகள் இருக்குது, என்னென்ன ஷெட்யூல்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ கைஸ், இப்போ ப்ரஷ் பண்ணியாச்சு. ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் நான் பண்ணுற மொதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிறது. இது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு தெரில, பட் வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிறதுனால அவ்வளோ நன்மைகள் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணனா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ கைஸ், இப்போ வந்து காஃபி குடித்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, காட்டுக்கு போகணும். காட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, உங்களை அங்கே பார்க்குறேன். வாங்க கைஸ். இப்போ காட்டுக்கும் வந்தாச்சு, காஸ்ட்யூமும் சேஞ்ச் பண்ணியாச்சு பாருங்கள். இன்னும் பெரியப்பாவும் பெரியப்பா அண்ணனும் வரல. அவங்க வந்தால் தான் கொஞ்சம் வேலை ஸ்டார்ட் பண்ண முடியும், ஏன்னா அது ரொம்ப கஷ்டம், ஒரு ஆளாக ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். இல்லை, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மாடு மேய்க்கிற வேலை இருக்குது. அது மாடை கொண்டு போயிட்டு கொஞ்சம் நல்லா கட்டிட்டு அதுக்கு தீனி போட்டுட்டு வரலாம். வாங்க பாருங்கள் கைஸ், இதான் அந்த மாடு. வரமாட்டேங்குது சீனி. ஏ வா வா. எல்லோரும் வந்தாச்சு. இப்போ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது, நம்ம பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். வேலை முடிஞ்சது. கையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கழுவணும். மணி 10, நான் சாப்பிடலன்னு தான் போய் சாப்பிட்ணும். கை கால்லாம் கழுவியாச்சு. இப்போ அடுத்தது வீட்டுக்கு போயிட்டு முதல்ல சாப்பிட்றது தான் வேலை, ஏன்னா ரொம்ப பயங்கர பசி. சாப்பிட்டுட்டு உங்களை மீட் பண்ணுறேன். சாப்பிட்டாச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க விவசாயம் வேலைன்றது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத. போன கிளிப்பில் காமிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்ம தட்டுக்கு சாப்பாடு வருது. ஸோ இனிமேல் சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கஷ்டத்தை நினச்சி பார்த்தா சாப்பாடு வேஸ்ட் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கரோனா வைரஸ்னால் ஹோட்டல் இல்லாமல் நம்மளால் வாழ முடியும், மால்ஸ் இல்லாமல் வாழ முடியும், சினிமா தேட்டர்ஸ் அப்புறம் அது மாதிரி நிறைய அனாவசிய தேவைக்காக போகிற இடங்கள் இல்லாமல் நம்மளால் வாழ முடியும். பட் விவசாயமும் மருத்துவமும் இல்லைனா நம்மளால் வாழ முடியாதுன்னு இந்த கரோனா நமக்கு நிரூபிச்சிருக்கு. ஸோ கைஸ், இப்போது காட்டுக்கு போயிட்டு வந்து குளிச்சாச்சு. டைம் இப்போ பார்த்திங்கன்னா 7 மணி ஆகுது.
ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.